இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரவுனி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பிரவுனிலேயே வந்து 50 வகையான பிரவுனி வந்து நமக்கு இருக்கு. அதுல வந்து நம்ம யூஸ்வலா கடையில மேக்சிமம் சாப்பிட்டத வந்து ஃபஜ்ஜி பிரவுனி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்டா இருக்காது, இது வந்து நல்லா சாஃப்டான கேக்கி பிரவுனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக்கி பிரவுனி வந்து நம்ம வீட்டுல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். இந்த பிரவுனி வந்து நான் எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணாம அவன் எதுவுமே யூஸ் பண்ணாம தான் பண்ண போறேன். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம மிக்சி ஜார் யூஸ் பண்ணி எப்படி பிரவுனி பண்ணணும்னு நான் சொல்றேன். எக்ஸாக்டா வந்து நான் சொல்றது அப்படியே எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் முட்டை எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முட்டை சாப்பிடாதவங்களா இருக்கீங்க. உங்களுக்காக முட்டை எதுவுமே போடாம பிரவுனி அதுவும் பெர்ஃபெக்ட்டா ஷாப்ல வாங்குற மாதிரி எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டா நீங்களும் அப்படியே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் சூப்பரான பிரவுனிஸ் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின்ல வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்க போறேன். இதுல பட்டர் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா வீட்டுல இருக்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலே கரெக்டா தான் வரும். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே பட்டர் ஷீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க எண்ணெய் வரைக்குமே ஆட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கிட்ட வந்து இந்த மாதிரி கேக் ஸ்கொயர் டின் இல்லாம இருந்திருக்கலாம். உங்களுக்கு இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. பிரவுனியை வந்து ரவுண்ட் டின்ல பண்றதை விட ஸ்கொயர்ல பண்ணும் போது தான் நமக்கு நல்ல ஷேப்ல பெர்ஃபெக்டா கடையில வாங்குற மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இந்த 1/2 கப் எண்ணெய் அப்படின்றது நான் வந்து கோல்டு வின்னர்ல ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க சிஸ்டர்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து கோல்டு வின்னர்ல ரீஃபைண்ட் ஆயில் தான். இதுக்கு வந்து நம்ம நல்ல எண்ணெயோ கடல் எண்ணெயோ அந்த மாதிரி எந்த எண்ணெயுமே நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஒருவேளை உங்களுக்கு கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் பிடிக்கல அப்படின்னா நீங்க 1/2 கப் பட்டரை கூட நல்லா மெல்ட் பண்ணின பிறகு இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பட்டர் இருந்தா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதிலே வந்து 1/2 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கணும். சக்கரை வந்து பவுடர் பண்ண சுகரோ இல்ல ஐசிங் சுகரோ ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. 1/2 கப் சக்கரையை நம்ம டைரக்டாவே ஆட் பண்ணாலே நல்லாதான் இருக்கும். இதிலே வந்து 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்த பால். நல்லா காய்ச்சின பால ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா இருக்கும், அந்த பச்சை வாசனை வராது. இப்ப இதிலே வந்து 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பிரவுனிக்கு வந்து கண்டிப்பா கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணாதான் நல்ல ஒரு ஃபிளேவரிஷா இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னா நம்ம வெறும் இந்த காம்பவுண்ட் சாக்லேட் மட்டுமே கட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல காம்பவுண்ட் சாக்லேட் ஒரு 10-20 கிராம் வரைக்கும் நான் ஆட் பண்றேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்ல, நிறைய சாக்லேட்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் வரைக்கும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க் எல்லாம் ஆட் பண்ண வேணாம், அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்க சாக்லேட் காம்பவுண்ட் பார் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து ஒயிட் சாக்லேட்டும் இருக்கு, இதுலயே டார்க் சாக்லேட்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம சும்மா கூட அப்படியே சாப்பிடலாம். ஸ்வீட்னஸோட உள்ள சாக்லேட்ஸ் தான் இது. இப்போ நான் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா கடைசியா கார்னிஷிங் பண்றதுக்காக நான் கொஞ்சமா சாக்லேட்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். அடுத்து மிக்சர் ஜார்ல நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருந்தா சாக்லேட்டை இதுலயே ஆட் பண்ணிக்கணும். நம்ம டைரக்டா அப்படியே வந்து சாக்லேட் பாரை ஆட் பண்ண முடியாது, மிக்சி வந்து அவ்வளோ சீக்கிரத்துல பர்ஃபெக்டா அரைக்காது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கும் போது நல்லா சாஃப்டா நைஸா அரைச்சு கொடுக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். சக்கரை, இந்த பால், இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா வந்து கரைஞ்சு வர அளவுக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த விப்புன்ற பட்டன் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட மிக்சி ஜார்ல விப்புன்ற ஆப்ஷன் இல்ல அப்படின்னா பல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், நீங்க அந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க
ஜஸ்ட் ஒரு ஸ்பீட்லேயே வச்சு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் புதுசாக மிக்ஸி வாங்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிக்ஸியோட லிங்க் வேணும் அப்படின்னா, நான் இந்த மிக்ஸியோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த மிக்ஸி வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் இருக்கும், இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணாத ரீசனால இதிலே வந்து கண்டிப்பாக 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கணும். இல்லை உங்ககிட்ட தயிர் இல்லை, தயிரோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் 1/4 கப் பொதுவாக கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்பாஞ்சான ப்ரௌனியும் நமக்கு கிடைக்கும். முட்டைக்கு பதிலாக தான் நான் வந்து இங்கே 1/4 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் முட்டை லைக் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா, நீங்கள் இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும், நல்லா ஒரு பெரிய முட்டையாக ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்லேயே அந்த முட்டையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்செடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்செடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸிங்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதிலே வந்து ட்ரை இன்கிரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அதிலே வந்து கண்டிப்பாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணால் தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நீங்கள் எந்த அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறீங்களோ அதில் 1/2 வாசி தான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவோட டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா, என்ன உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடருக்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷாப்பில் எங்கேயுமே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கிடைக்கல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நல்லா சளிச்சு விட்டு எடுத்துக்கணும். சளிச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த பேட்டர் வந்து ஓவர் ஃபோல்டு பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரே ஒரு டைரக்ஷனில், நீங்கள் என்ன ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணாலும் சரி, கரண்டி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஒரே டைரக்ஷனில் தான் கண்டினியூஸாக அந்த பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் வந்து நானே வந்து நார்மலாக ஏடா கூடுமா தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சில கேக்ஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கடைசியில் நான் இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த பேட்டரும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. கேக்கோட ஃபினிஷிங்கும் எப்போ பண்ணாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது. நம்ம எந்த அளவுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர் நல்லா ரெடி பண்ண பிறகு நான் ஜஸ்ட் ஒரு இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இதிலே வந்து சாக்கோ சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து சாக்கோ சிரப் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் சாக்கோ சிரப் வந்து காலியானதால் நான் இது ஹெட்ஸ்லேஸோடைய சாக்கோ சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். அடுத்து நான் வந்து ஸ்கொயர் பேனில் பட்டர் பேப்பர் வச்சு விட்டுருக்கேன். இதிலே வந்து இந்த பேட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சாக்லேட்டை மேலே வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃப்ளேவர் வந்து மேலே சாக்லேட் நம்ம ஆட் பண்ணி வரும்போது நல்ல ஒரு மேலே க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி மேலே ஒரே ஒரு லேயர் மட்டும் தனியாக தெரியும். அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக ஷாப்பில் வாங்குகிற ப்ரௌனி மாதிரியே நமக்கு கிடைக்கும். மேலே வந்து கண்டிப்பாக சாக்லேட்ஸ் இல்லைன்னா நீங்கள் டெய்ரி மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெந்து வரும்போது மேலே உள்ள சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். இல்லை உங்களுக்கு சாக்லேட்ஸ் வந்து நிறையா இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே முந்திரி கூட தூவிக்கலாம். ஏன்னா பாதாம் இருந்துச்சு அப்படின்னா பாதாம் கூட மேலே தூவி விட்டுக்கலாம். பெரிய ஒரு குக்கரில் நான் வந்து 1 லேயர் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக சால்ட்டு தான். இந்த வீடியோ ரெகுலராக பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 6 மாதமாக இதே சால்ட்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். இது வந்து 1 லேயர் உப்பு தான், இது வந்து நார்மலான உப்பு தான். அதை வந்து நம்ம குக்கர்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு கனமான பாத்திரத்துலேயோ 1 லேயர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டாண்டு வச்சு விட்டுறணும். அந்த பேட்டர் அது மேலே வச்சுட்டு 30-35 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் குக்கரை வந்து முன்னாடியே 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக்கை 20 நிமிஷம் குக் பண்ணாலுமே பரவாயில்ல. நீங்கள் டைம் இல்லை, 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட்லாம் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. மொத்தமாக 30-35 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. அதுவும் நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேக்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ப்ரௌனியை வந்து அவனில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வந்து இதை நீங்கள்
நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இது வரைக்கும் என்கிட்ட அவன் இல்லை, நான் அவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான், நான் வெறும் குக்கர் யூஸ் பண்ணி இல்லை வந்து கனமான பாத்திரம் யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் கேக் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாகவே நம்ம அவன் வாங்கிட்ட அப்புறம் அதில் உள்ள ரிவ்யூஸ் எல்லாம் நான் வந்து போடுறேன். நல்ல ஒரு அவனாக தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பெஸ்டோட அவன் கிடைச்சதையும் நம்ம சேனலில் ஒரு பெரிய ஒரு ரிவ்யூவே நம்ம போடலாம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், அதோட ஃபங்க்ஷன்லாம் என்னன்னு சொல்லி நான் கிளியராக ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போட்டுறேன். அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்கலாம் உடனேயெல்லாம் அவன்லாம் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குக்கரில் இல்லை வந்து கனமான பாத்திரத்தில் வந்து நல்லா கேக் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு பேக்கிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். எடுத்ததையும் எல்லாமே வாங்கி வாங்கி வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் பண்ண பண்ணவே வந்து உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வீட்டில் இருக்கவங்களே பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே வந்து எல்லாமே வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிடும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் இந்த கட் பண்ணி காட்டுறேன். இந்த கேக்கி ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் இந்த செரட்டட் நைஃப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நார்மல் கத்தியை விட இது நல்லா ஷார்ப்பாக எட்ஜஸ் வந்து நல்லாவே கட் பண்ணும். அதுவும் கண்டிப்பாக இந்த கேக்கு பிரெட்டு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த செரட்டட் நைஃப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து என்னென்ன பொருளெல்லாம் உங்ககிட்ட கிடைக்காதோ அதோடைய லிங்க்ஸ் எல்லாம் நான் மேக்ஸிமம் அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவில் போடவும் ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சிஸ்டர் என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு கேட்கறதால மட்டும்தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வந்து செலக்ட் பண்ணி நான் போட பாக்குறேன். இப்போ இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே சூப்பராக ஷார்ப் ஸ்டைலில் ரொம்பவே பர்ஃபெக்டான ப்ரௌனி தான் கிடைச்சிருக்கு. இதில் என்னென்னா சுகர் லெவல் மட்டும் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இது கூட வந்து நீங்கள் ஒரு கால் கப் சர்க்கரை வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நார்மலாக மாடரேட்டாக சாப்பிட்ற நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா கால் கப் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட் தான். இது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இதே வந்து நம்ம ஃபஜி ப்ரௌனி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்டா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா வந்து நான் போஸ்ட் பண்றேன். அதுவும் டேஸ்ட் வைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் கடையில எல்லாம் வந்து ஃபஜி ப்ரௌனி தான் வந்து நம்ம சாப்பிட்டுருப்போம். இந்த கேக்கி ப்ரௌனி வந்து நம்ம ரேரா தான் சாப்பிட்டுருப்போம் கடையில எல்லாம். ஸோ இது வந்து நீங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேக்கி ப்ரௌனி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச்.